நம்மோடு இணையிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு சுமன்சி அவர்களிடமிருந்தே முதல் சுற்றை ஆரம்பிக்கிறேன். டெல்லியில் அறிவாலயம் திறப்பு விழா அப்படிங்கிறதன் அடிப்படையில் ஒரு வாய்ப்பாக ஸ்டாலின் இதை பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது மாற்று அணிக்கான வாய்ப்பு ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அப்படித்தான் இதை பார்க்க வேண்டுமா? என்ன திருப்பத்தை இந்த பயணம் ஏற்படுத்தும்? சாரி, திருப்பம் எல்லாம் ஒண்ணும் பெருசா ஏற்படுத்தாது. இது எப்படின்னா, இந்த பயணம் அப்படிங்கிறது வந்து இந்த அறிவாலயம் டெல்லியில அவங்க பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங் ஓபன் பண்றதுக்காக அவர் போறாரு. அதனால அதை பொறுத்த வரைக்கும் அங்கு யாராவது எதிர்கட்சி தலைவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதையும் தாண்டி இது ஒரு பெரிய ஒரு ஒரு ஏன்னா ஒரு எதிர் அடிகள் எல்லாம் ஒன்று திரட்டுவதற்கான முயற்சியாக நான் பார்க்கவில்லை. ஏன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு மேல இருக்கு தேர்தலுக்கு. இப்போ நீங்க அணி திரட்டினா கூட இந்த அணி வந்து அப்படியே 2 வருஷம் நீடிக்குங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இந்த அணி திரட்டல் அப்படிங்கிறதே வந்து எப்ப செய்ய வேண்டும் என்றால், தேர்தலுக்கு 4 மாதம் 5 மாதத்திற்கு முன்பு துவங்கி அந்த காலகட்டத்தில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இதை தவிர இப்போலிருந்து வந்து ஒரு அணி திரட்டுறது எல்லா நாளைக்கு பட்சத்துல அது தவறு இல்ல அப்படிதானே? அது இப்போதே அப்படிங்கிற கேள்வி எழும்போது அதனால கேக்குறேன். இல்ல, முதல்ல என்னை பொறுத்தவரை பாஜகவுடன் சமரசமோ தேர்தல் உடன்பாடோ வைத்துக் கொள்ள இங்கு யாருமே விதிவிலக்கல்ல. ஒருவேளை ராகுல் காந்தி தவிர வேறு எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்துல பாஜகவோட ஏதோ ஒரு உறவை தேர்தல் ரீதியான கூட்டணியும் வைத்திருக்கிறார்கள். இல்ல அவர்களுடைய உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்க எல்லாரையும் தான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். இல்லைங்க, நம்ம மாற்றணி உருவாக்கக்கூடிய இப்போ சிவசேனா உதாரணத்திற்கு இப்போ பாஜகவை எதிர்க்கிறது. 25 ஆண்டுகள் உடன் இருந்தார்கள். அகாலி தள் பாஜகவை எதிர்க்கிறது. 20 ஆண்டு காலம் உடன் இருந்தார்கள். அதனால யாருமே திமுகவே வந்து ஒரு காலகட்டத்துல பாஜகவுடன் கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்ற கட்சி தானே. சோ நம்ம ஏன் வந்து ஒரு ஒரு அசம்ஷன் தட் எதிர்கட்சி அப்படின்னா நிரந்தரமாக அவ்வாறுதான் இருப்பார்கள் என்று நான் திமுக வந்து இப்போ பாஜகவோட சேரும் நான் இப்ப சொல்லல. ஆனால் நான் பாயிண்ட் அவுட் பண்றது வந்து யார் வேண்டுமானாலும் இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கு சென்று ஒரு 5 எதிர்கட்சி தலைவர்களை சந்திக்கிறார்கள் என்றால் அந்த 5 தலைவர்களும் தொடர்ந்து பாஜக எதிரணியில் இருப்பார்கள். மாயாவதி அவர்கள் பாஜகவை கடுமையாக எதிர்த்தவர் ஒரு காலகட்டத்தில். இப்ப என்ன பண்றாங்க? சோ எல்லாரும் அரசியல் கூட்டணியில போயிட்டாங்களா? அவங்க அவங்க போட்டி வந்து பாஜகவோட சேர்ந்தா உத்தரப்பிரதேச தேர்தலை எதிர்கொண்டாங்க. எல்லாருக்கும் ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் மாயாவதி அவர்களுடைய செயல்பாடு பாஜகவின் வெற்றிக்கு உதவி செய்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது. இது ஒரு அசம்ஷன், ஒரு விமர்சனம், கருத்து இதெல்லாம் தனி. பட் ஆனா ரிசல்ட் என்ன இன்னைக்கு, அதை பாஜக ஒத்துக்கொள்ளுமா இல்ல மாயாவதி தான் சொல்லுவாங்களா? டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அது எப்படி இருக்கு அப்படிங்கறதானே சார் பேசணும். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங்கிறதே நீங்க எடுத்துக்கங்க. பிஎஸ்பி உடைய ஓட்டு பெருமளவில் சரிந்திருக்கிறது. இந்த ஓட்டு எங்கே போயிருக்கிறதுன்னு பார்த்தாக்க கணிசமான எண்ணிக்கையில் பாஜகவுக்கு போயிருக்கிறது. மாயாவதியினுடைய சென்ற முறை ஜாதவ் சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் 83% அளவிற்கு மாயாவதிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த முறை 25% பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது தெள்ளந்தெளிவாக டேட்டால தெரியுது. அவங்க எங்க அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னா, மாயாவதி அவர்கள் இழந்த வாக்குகள் ஒரு பகுதி சமாஜ்வாதி கட்சிக்கும் ஒரு சிக்னிபிகண்ட் பகுதி பாஜகவுக்கு சென்றிருக்கிறது. சோ அதனால வந்து இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு எதிர் அணி திரட்டுவதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனம் இல்லை. முதலமைச்சருக்கும் அது நன்றாக தெரியும். பிரயோஜனத்தையும் தாண்டி இங்க அது ஸ்டாலின் முயற்சி செய்வாரா? அப்படியே அது செய்தாலும் 2024 வரை இதை தாங்குமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் முன் வச்சிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல் சுற்று பார்வையை வாங்கிட்டு வரேன். திரு பிரியன் இருக்காரு. பிரியன், எப்படி பாக்குறீங்க இந்த டெல்லி பயணம், குறிப்பா வந்து மாற்றணிக்கான வாய்ப்பு ஒரு களச்சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில இது ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா?